Dear 11th standard business max students, in exercise number 4.2, sum number 12, if tan A minus tan B is equal to X and cot B minus cot A is equal to Y, you have to prove this. நம்ம புக்கில் இங்கே காஸ்ன்னு போட்டிருப்பாங்க, இதில் ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது, அது காட் காஸ் கிடையாது, காட்டாக மாற்றிக்கங்க நீங்கள். ஓகே, வி வில் ஸ்டார்ட் வித் தி செகண்ட் பார்ட் ஆஃப் த சம். காட் பி மைனஸ் காட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. காட்டை 1/10 எழுதலாம், ஏன்னா காட்டும் டேனும் ரெசிப்ரோக்கல்ஸ், காட்டும் டேனும் ரெசிப்ரோக்கல்ஸ், காட்டுக்கு டேன் எதிரி, டேனுக்கு காட் எதிரி, அதனால் காட்டை 1/10 எழுதலாம். காட் ஏவை 1/10 எழுதலாம் இஸ் ஈக்குவல் டு ஒய். டேக் எல்சிஎம், எல்சிஎம் எடுத்தால் டேன் பியும் வரும், டேன் ஏவும் வரும், டேன் பியும் வரும், டேன் ஏவும் வரும், கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும், டேன் ஏ மேலே போயிடும், மைனஸ் டேன் பி இந்த பக்கம் வந்துடும் இஸ் ஈக்குவல் டு ஒய். டேன் ஏ மைனஸ் டேன் பியோட ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, என்னான்னு எக்ஸ்னு, அதை அங்கே யூஸ் பண்ணிங்க. எக்ஸ் பை கீழே டேன் ஏ டேன் பி, ரைட்டா, டேன் ஏ டேன் பி, டேன் பி டேன் ஏ, டேன் ஏ டேன் பி எல்லாம் ஒன்று தான், இஸ் ஈக்குவல் டு ஒய். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அதை கீழே இறக்கிடுங்க, அப்போ எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு டேன் ஏ டேன் பி. அப்போது அவங்க கொடுத்த இந்த செகண்ட் இன்ஃபர்மேஷன்லேருந்து எனக்கு ஒரு ரிசல்ட்டு கிடச்சிருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இதை தான் யூஸ் பண்ணணும். புக்கில் காஸ் காஸ்ன்னு இருக்கும், மாற்றிங்க, இட்ஸ் காட் காட். ஓகே, ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் அவங்க கேட்டிருக்க க்வெஸ்சனுக்கு வருவோம். அவங்க காட் ஏ மைனஸ் பி கேட்டிருக்காங்க, காட் ஏ மைனஸ் பி கேட்குறாங்க. காட் என்பது டேனோட ரெசிப்ரோக்கன்னு உங்களுக்கு தெரியும், அதனால் 1/10 ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதிக்கிறேன். 1/10 ஏ மைனஸ் பிக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் டேன் ஏ மைனஸ் பி? டேன் ஏ மைனஸ் டேன் பி, மேலே மைனஸ்ன்னா மைனஸ் தான் வரும், பை 1+ டேன் ஏ டேன் பி, இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. இதுதான் டேன் ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா. 1/10 வரும், ஏன் 1/10 வரும்னா காட்டுக்கு தான் நான் பண்ணுறேன், அதனால் 1/10 தான் உங்களுக்கு காட்டுடைய ரெசிப்ரோக்கல் டேன், அதனால் 1/10 தான் இருக்கும். 1/10 ஏ மைனஸ் டேன் பியோட ஆன்சர் தோருக்கு பாருங்கள், டேன் ஏ மைனஸ் டேன் பியோட ஆன்சர் எக்ஸ், பை 1+ டேன் ஏ டேன் பி, இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க, டேன் ஏ டேன் பி இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க, எக்ஸ் பை ஒய், எக்ஸ் பை ஒய். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 1/10 டேக் எல்சிஎம், இந்த எக்ஸ் அப்படியே தான் இருக்கும், அப்போ இங்கே போச்சுன்னா ஒய் ஆகிடும், இது ஒய் ப்ளஸ் எக்ஸ், ஒய் ப்ளஸ் எக்ஸ் பை ஒய்யாக மாறிடும், ஒய் ப்ளஸ் எக்ஸ் பை ஒய்யாக மாறிடும் உங்களுக்கு, ரைட். ஆஃப்டர் திஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இது 1, இது பை, இதுக்கு கீழே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, ரைட்டா, இதை மட்டும் ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்க போகிறேன். 1/10 நான் டிஸ்டர்பே பண்ணலை, இந்த எக்ஸ் அப்படியே தான் இருக்குது, ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் தலைகீழே போகுது, இங்கேயே டினாமினேட்டர்லேயே நடக்குது இந்த வேலையெல்லாம், ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய், தெரியுதா, இது மட்டும் கவுத்திக்கிச்சு, ஒய் ப்ளஸ் எக்ஸ்னால் ஒன்று தான், எக்ஸ் ப்ளஸ் ஒய்னால் ஒன்று தான், இது மட்டும் கவுத்திக்கிச்சு. அப்போ யுவர் ஆன்சர் வில் பி 1/X இன்ட்டு ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ திருப்பி இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ரெசிப்ரோக்கலாக போகும், இது ரெசிப்ரோக்கலாக போச்சுன்னா மேலே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆகிடும், கீழே எக்ஸ் ஒய் ஆகிடும். இப்போ இந்த எக்ஸ் ஒய் இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம், பிரித்து கொடுக்கணும். அப்போ எக்ஸ் பை எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஒய், அப்போ எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், ஒய் ஒய் கேன்சல் ஆகிடும், இப்போ மீந்தது 1/Y ப்ளஸ் 1/X. அவங்க என்ன ஆன்சர் கேட்டிருக்காங்க, 1/X ஃபஸ்ட்டு ஏதாவது சொல்லியிருக்காங்க, ப்ளஸ்ஸில் மாற்றி அதில் அப்படியே தப்பு கிடையாது, 3+4 = 7 தான், 4+3 = 7 தான், அதனால் மாற்றி எதிக்கலாம், என்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா, அந்த மிஸ்டேக் மட்டும் மாற்றிங்க புக்கில், காஸ் பி மைனஸ் காஸ் ஏன்னு கொடுத்துருப்பாங்க, சேஞ்ச் இட் டு காட் பி மைனஸ் காட் ஏ. தேங்க்யூ.